இப்போது எமிஸ் தளத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மெனுவில் உள்ள ஸ்டூடெண்ட் டேகிங் எப்படி பூர்த்தி செய்வது என காண்போம். ஸ்டூடெண்ட்ஸ் டேகிங்கில் CWSN அதாவது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் எனும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் பற்றிய விவரங்களை இணைத்தல். OSC அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் பள்ளிசாரா பிள்ளைகள் பற்றிய விவரங்களை இணைத்தல். கிளப்ஸ் அதாவது எக்கோ கிளப், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், NCC, NSS, JRC போன்றவற்றில் உள்ள மாணவர்கள் பற்றிய விவரங்களை இணைத்தல். இது அனைத்து மாணவர்களுக்கும் செய்ய வேண்டிய பணி அல்ல. குறிப்பிட்ட தலைப்புடன் தொடர்புடைய மாணவர்களுக்கு மட்டுமே இவ்விவரங்களை பதிவிட வேண்டும். அதாவது ஒரு வகுப்பில் உள்ள IED மாற்றுத்திறன் மாணவனின் பெயரை தேர்வு செய்து அவருக்கு மட்டும் அவர் தொடர்புடைய விவரத்தினை பதிவிட்டால் போதும். பள்ளியில் உள்ள அனைத்து மாற்றுத்திறன் மாணவர்களையும் இந்த CWSN என்ற தலைப்பில் உள்ள விவரங்களை கொடுத்து டேக் செய்ய வேண்டும். OSC என்பது நம் பள்ளியில் பயிலும் மாணவர்களில் ஒரு சிலர் தொடர்ச்சியற்ற முறையில் பள்ளிக்கு வருகை தருவார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சில பயிற்சிகள் தந்து மீண்டும் வகுப்பில் இணைத்திருப்போம். அவ்வாறு ஒரு சில மாணவர்களின் விவரங்களை குறிப்பிட்ட வகுப்பில் அந்த மாணவர் பெயருடன் டேக் செய்ய வேண்டும். கிளப் ஆக்டிவிட்டீஸ் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் ஒரு சில மாணவர்கள் இக்கோ கிளப், NSS, JRC, NCC, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் போன்ற மாணவர் குழுக்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவார்கள். அவர்கள் பற்றிய விவரங்களை குறிப்பிட்ட வகுப்பில் அந்த மாணவரின் பெயருடன் டேக் செய்ய வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் மெனுவில் உள்ள ஸ்டூடெண்ட் டேகிங் என்ற பக்கத்தில் மாற்றுத்திறன் கொண்ட ஒரு மாணவரின் விவரத்தை குறிப்பிட்ட மாணவரின் பெயருடன் டேக் செய்ய அந்த வகுப்பு மற்றும் பிரிவினை தெரிவு செய்து சப்மிட் பட்டனை அழுத்த வேண்டும். இப்போது அந்த குறிப்பிட்ட மாற்றுத்திறன் மாணவரின் பெயரை தெரிவு செய்ய வேண்டும். இங்குள்ள CWSN என்ற பகுதியில் செலக்ட் CWSN என்ற கட்டத்தில் அந்த மாணவருடைய மாற்றுத்திறன் விவரத்தினை தெரிவு செய்ய வேண்டும். பிறகு நேஷனல் ID அடையாள அட்டை எண்ணை பதிவிட வேண்டும். அதன்பின் பெனிஃபிட் என்ற பகுதியில் அந்த மாணவர் பெறும் உதவியை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து அந்த உதவியை வழங்கும் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு அகாடமிக் இயர் என்ற பகுதியில் உதவி பெற்ற ஆண்டினை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு சேவ் பட்டனை அழுத்தினால் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுவிடும். இதே முறையை பின்பற்றி மற்ற வகுப்பில் உள்ள மாற்றுத்திறன் மாணவர்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இப்போது OSC மாணவனுக்கு விவரங்களை டேக் செய்ய அந்த மாணவனை தேர்ந்தெடுத்து OSC என்ற பகுதியில் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ற கட்டத்தில் உரிய விவரத்தை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு அந்த மாணவனுக்கு ஏதாவது சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பின் அதன் விவரத்தினை தெரிவு செய்ய வேண்டும். பிறகு வருடத்தினை தெரிவு செய்து சேவ் பட்டனை அழுத்தினால் விவரங்கள் சேமிக்கப்பட்டுவிடும். அடுத்து கிளப் ஆக்டிவிட்டீஸ் என்ற பகுதியில் குறிப்பிட்ட வகுப்பு மாணவர்களின் விவரத்தினை டேக் செய்ய முதலில் வகுப்பு மற்றும் பிரிவினை தெரிவு செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு குறிப்பிட்ட மாணவனின் பெயரினை தெரிவு செய்து வருடத்தினை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து அவன்
எந்த குழுவில் இணைந்திருக்கிறான் என்ற விவரத்தினை தேர்வு செய்து சேவ் பட்டனை அழுத்தினால் விவரங்கள் சேமிக்கப்பட்டுவிடும். இவ்வாறு அனைத்து குழுக்களில் உள்ள மாணவர் விவரங்களை டாக் செய்ய முடியும். கிளப் பார்ட்டிசிபேஷன் என்பது 6 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கானது.